பிள்ளைகள் கைவிட்டதால் இன்றைக்கி பாருங்கள் இந்த மலைக்கை எங்கே படுத்திருக்கினேன்ற அந்த முதியவர்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கு. இந்த காணொலியை பார்க்கும்போது எனக்கே சரியான கவலையாக இருந்து இந்த மலைக்கு இதுக்கு படுத்திருக்கினேன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பிள்ளைகள் செய்கிற பிள்ளையால் வந்து ஒரு பெரிய அளவில் இதெல்லாம் எங்களுக்கும் ஒரு படிப்பினா தான். என்னென்னு சொன்னால் என்ன மகன் வந்து கேட்டிருக்காராம் ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்காக அந்த மொத்த வீட்டையுமே வித்து அந்த காசு எடுத்து என்ன செஞ்சது குடி கெட்ட கெட்ட பழக்கங்களுக்கு இந்த குடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் குடிச்சு பழக்கத்துக்கு பொலிசிலையும் பிடிச்சி பொலிசில பிடிச்சி பிடிச்சி ஜெயிலில் இருக்கிறாரு. அப்போ எனக்கு இருக்க இடம் இல்லாமல் இருந்தது. அங்கே உள்ளவங்க சொன்னவங்க செல்வச்சந்தில போயிட்டு இருக்கலாம், கொழும்புல உள்ளவங்க சொல்லிக்கிறாங்க செல்வச்சந்தில போனால் இங்கே இருக்கலாம்னு சொல்லி வாழ்றாங்க. வீட்டு வாழ்க்கைக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம், ரொம்ப வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளக்குள்ள நம்ம துக்கங்கள் அதை விட குறைவாக தான் தெரியும். அதே மாதிரி தான் அவங்க உழைக்கிறதும் குடிக்கிறதும் இப்படியே தெரிகிறாங்க. நான் பார்த்தேன் இதெல்லாம் சரி வராது, நான் அதோட வெளிக்கிட்டு வந்துட்டேன், இந்த மடத்துக்கு வந்தேன். அப்போ இங்கே வந்திருக்காங்களா அவங்க உங்களை தேடி? இல்லை வரையில், வரவும் இல்லை, ஒரு தரம் வரையில். ஆனால் தெரியும் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு, ஆனால் வரையில. இதுதான் பாசம் என்ன உண்மையான கதை? இல்லை நாங்கள்லாம் யோசிக்கிறோம், எனக்கெல்லாம் யோசனை இருக்கு என்னன்றா, அப்போ ஒரு அப்பா விட்டுட்டு அப்பா இப்படி இப்படி விட்டு வீட்டை விட்டு போனால் என்னண்டா அது எப்படி, அது போனால் அப்படி எப்படின்னா நாங்கள் போய் பார்ப்போம் தானே. அவங்களுக்கு அந்த பாசங்கள் இல்லை, அது அது எப்படி இல்லாமல் போனது அவங்க. மனுஷனே தான் கவலை எனக்கு. ஏனுங்க மனுஷன்டே தான் கவலை, மனுஷத்தை 8 வருஷம் அதுதான் எனக்கு கவலை. பிள்ளையில கவலை இல்லை, அவங்கள ஒரு பொம்பளை எடுத்துட்டு பொம்பளைன்ற கதையை கேட்டு தானே அவங்க நடக்கிறாங்க. அட எங்கள் அப்பாவுன்னு சொல்லி வந்து பார்த்தாங்களா, அவங்க உழைக்க இல்லையா, உழைக்க தானே செய்கிறாங்க. அவங்களுக்கு பொம்பளைன்ற கதை கேட்டால் காணும், சாராயம் குடித்தா காணும், அப்படி அந்த கட்டத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. பொம்பளைன்ற கதை கேட்டால் காணும், சாராயம் குடித்தா காணும் காணும். அப்போ அவ தான் அப்படியானவங்களை குறித்து கவலைப்பட்டே நாங்கள் வீணா அழிவானே. அப்படியான கவலைப்படுறதே இல்லை, ஆனால் கவலை எனக்கு மனிதர்கள் தான். வணக்கம், இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், செல்வ சென்னதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அங்கே இருக்கிற அந்த முதியோர் இல்லத்தில் நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் இருந்தே எனக்கு ஒரு ஆசை இங்கே வந்து ஒரு நாள் நிற்கணும். ஏன் நான் அதை நிற்கணும்ன்ட்டு ஆசைப்பட்னான்னு சொன்னால், இப்போ எவ்வளோ பேர் வீடுகள் இல்லாமல் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கினேன். ஆனால் எங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியாது, எண்டாங்கள்ட்ட எல்லாமே இருக்குது தானே. அப்போ அதால் வந்து எங்களுக்கு அந்த கஷ்டங்களை நாங்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டோம். அதால் வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் போய் ஒரு நாள் நிற்கணும் நின்று அது என்ன மாதிரி. ஒரு நாள் நிற்கிறதால எல்லாத்தையுமே இந்த கஷ்டங்களை நாங்கள் புரிஞ்சு கொள்ள இயலாது. ஆனால் ஒரு சில விடயங்களாச்சும் அவை என்ன செய்யினேன், அவை இந்த வாழ்க்கை எப்படி போகுது, சாப்பாட்டுக்கு என்ன செய்யினேன், குளிக்கிறது எப்படி, குளிக்கிற இடத்துக்கு எப்படி, அப்படியே எல்லா எல்லா பிரச்சனையும் இருக்குந்தானே. ஒரு வீடே இல்லாத ஒரு ஆக்கள் இப்படி வந்து நிற்க எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் எதிர்கொள்வினேன். அப்போ அதெல்லாம் அவையோட நான் கதைக்கணும் என்று ஆசைப்பட்றேன். அதால் இன்றைக்கு இந்த வீடியோ இது எனக்கான ஒரு வீடியோ தானே அப்படின்னு சொன்னால், என்ன ஒரு ஞாபகத்துக்காக எந்த ஒரு மெமரிஸுக்காக தான் ஏன்னா இதெல்லாம் எப்படி வாழினேன், என்ன வீடுகள்லாம் இல்லாமல் இப்படி வந்து இருக்கினேன், வீடுகள்லாம் இருக்கிற ஆக்களே இவ்வளோ தங்களுக்கு கஷ்டமாக இதுன்னு சொல்லி இவ்வளோத்த சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்றதை நான் அறியணும். அதே நேரத்தில் இந்த வீடியோ சிலவில் உங்களுக்கும் பிரயோசனப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரைட், வணக்கம். உங்களோட பேர் என்ன ஐயா? என் பேர் சந்திரசேகர். சந்திரசேகர், கொஞ்சம் சத்தமாக காய்ச்சத்தானே இருப்பாங்க, வேண்டாம் மைக்கும் இல்லை. என் பேர் சந்திரசேகர். ஓகே, எந்த இடம் நீங்கள்? நான் கொழும்பு. கொழும்பு, கொழும்புல கொழும்புல இருந்து இங்கே செல்வ சென்னை இங்கே வந்திருக்கிறார். ஓ, ஆம ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தது. ஆம ஸ்ட்ரீட், கொழும்பு ஆம ஸ்ட்ரீட். ஆம ஸ்ட்ரீட்டில் ஃப்ளாட் வீடியில் இருந்தனால் ஒரே மகன் வைஃப் செத்து 10 வருஷம் ஆச்சு. உங்களோட வைஃப் செத்து 10 வருஷமா? ஓ, அப்போ இந்த மகன் இந்த வீடை வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ட்டு எழுதி கேட்டவனே எழுதி கொடுத்தேன். அவன் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி, குடுவை நம்ம கெட்ட பழக்கங்கள் ஆளாகி வீடெல்லாம் விற்றுட்டு இப்போ போலீஸில் பிடிப்பட்டு போயிட்டு போலீஸில் ஜெயிலில் இருக்கிறான். பாருங்க, அந்த பிள்ளைகள் செய்கிற பிள்ளையால் வந்து ஒரு பெரிய அளவில் இதெல்லாம் எங்களுக்கும் ஒரு படிப்பினா தான். என்னென்னு சொன்னால் என்ன மகன் வந்து கேட்டிருக்காராம் ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்காக அந்த மொத்த வீட்டையுமே வித்து அந்த காசு எடுத்து என்ன செஞ்சது குடி கெட்ட கெட்ட பழக்கங்களுக்கு இந்த குடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதெல்லாம் குடிச்சு
பழக்கத்துக்கு போலீஸ்லயும் பிடிச்சு அப்ப எனக்கு இருக்க இடம் இல்லாம இருந்தது. அங்க உள்ளவங்க சொன்னவங்க செல்வ சன்னதியில போயிட்டு இருக்கலாம், கொழும்புல உள்ளவங்க சொல்லிருக்காங்க செல்வ சன்னதியில போனா இங்க இருக்கலாம் சொல்லி. இங்க வந்து என்ன ஒன்றரை வருஷம் ஆகுது, ஒன்றரை வருஷம் ஒன்றரை இப்படிதான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். சரி ஓகே, போன வந்த ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது. சரியா, இது நான் நல்லா படிச்சிருக்கேன். என்ன படிச்சுக்கீங்க ஐயா? நான் ஜிசி ஆர்டினரி லெவல் 1972 எடுத்தேன். ஆமாம். அப்போ படிச்சிருக்கேன். நான் இங்கே உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பீட்டுக்கும் கொடுக்குறது. இங்கே உள்ள ஆக்களுக்கு, இங்கே உள்ள ஏழைகள், கடை சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க அவங்களாம் இங்கே தானே ஐயா இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க. ஓ, கடை வச்சு அவங்களும் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி கொண்டு இருக்கவங்க. ஏழாம் தரம் படிக்கிற ஒரு பொடியனுக்கு, மூணாம் தரம் படிக்கிறவனுக்கு நான் படிச்சு கொடுக்கறது. ஆனால் பணம் உண்டு வேண்டது இல்லை, காசு வாங்குற காசு வேண்டது இல்லை. ஏன்னா எனக்கு சாப்பாடு எல்லாம் இங்கே செல்வ சந்தையில் கொடுக்குறவங்க. இப்போ இருக்க எனக்கு இருக்க பிரச்சனை, கண்ணாடி உடஞ்சி போச்சு. இது வாங்குறேன்னா 7500 வேணும். அதனால இப்போ ஒரு 15 எனக்கு படிப்பிக்க போக முடியலை. நீங்கள் அப்போ படிக்க போயில்லை? படிப்பிக்க போயில்லை, போயில்லை. ஒரு 15 எனக்கு உடம்பும் ரொம்ப வீக். இப்போ எனக்கு முன்னாடி செக்யூரிட்டி ஓஎஸ்சி வேலை செஞ்சு வேலை செஞ்சேன். இப்போ பாருங்க, உன் மகன் செஞ்ச வேலையால் இன்றைக்கு நீங்கள் இப்படி வந்திருக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கேன் ஐயா. அப்போ என் சொந்தக்காரர்லாம் இருக்கணும் உங்களுக்கு? மகள் தங்கச்சி மாதிரி ரெண்டு பேர் இருக்கணும். உங்களுக்கு மகள் இருக்கு? இல்லை இல்லை, தங்கச்சி மாதிரி. ஆனால் அவங்க உதவி செய்வோம். அவங்களும் தேயிலை எஸ்டேட்டில் குழந்தை படிக்கிறவங்க, அவங்களுக்கு சம்பளம் அவங்களுக்கே சாப்பிட காணாது. அப்போ நான் கஷ்டம் கொடுக்க நான் போக விரும்பல. ஒருத்தரும் கஷ்டம் கொடுக்க விரும்பல, அதால் இப்படி வந்துருந்துட்டீங்க. என்ன மாதிரியா இப்படியான வாழ்க்கை எப்படி இருக்கையா? என்ன ஒரு ஒரு பிரச்சனை இல்லை. முழு சன்னதினால மனசுக்கு நிம்மதி இருக்குது. சாப்பாடு இங்கே கொடுக்குறாங்க மூணு நேரமும். ஒரு கஷ்டமும் இல்லை. குளிக்கிறதுக்கு வசதி இருக்குது, டாய்லெட் வசதி இருக்குது, எல்லாம் நீட்டாக இருக்குமா? எல்லாம் நீட்டாக இருக்கும். கோயில்னால நீட்டாக வச்சுருக்காங்க, ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் எந்த டாக்டர் சொன்னார், எந்த உடல்நிலைக்கு சஸ்டோஜன் குடிக்கணும் இல்லை, உடம்புல சக்தி பத்தாது இல்லை, அதெல்லாம் வேண்டி குடிக்கல. அதெல்லாம் 3000 மேலே ஒரு ரொட்டீன் சஸ்டோஜன். அப்போ பால் தேத்தின் தான் குடிக்கணும் நான். அதெல்லாம் வாங்கி குடிக்கலாம் தானே. அப்போ கண்ணாடி இந்த கதனால படிப்பிக்க போக முடியல. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் மற்றும்படி வாழ்க்கை நார்மலாக போகுதுண்ணே. மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம், சின்ன பிள்ளைகள் படித்து குடிக்கல ஒரு மனசுக்கு சந்தோஷம். நாளைக்கு பின்ன அந்த பிள்ளைய படித்து வந்ததுனால் இவன் இந்த தாத்தா தான் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம் தானே. ஒரு முதியோர் இல்லத்தில் உள்ள தாத்தா இந்த உதவி பண்ணார் அப்படின்னு. அந்த இதே என்னத்துக்காக நான் படிப்பிக்க போறேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்ப இதான் உங்களோட காட்டில இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து கட்டில் கொடுத்துருக்காங்க? அவங்களே கொடுத்துருக்காங்க. வந்து பாப்பாங்களா அடிக்கடி? இங்க கலாமன்றத்தில் வந்து பாப்பாங்க. கலாமன்றம், ஓகே. ஐயா ஐயா வணக்கம். வணக்கம். சரி, நீங்க இப்ப இவர் எப்ப வந்த ஒரு ஆள்? நீங்க வந்து 1.5 வருஷம் ஐயா நீங்க வந்து இவர் வந்து இன்னைக்கு வந்து இன்னைதான் வந்தது. என்னத்துக்கா அப்ப வீட்டுல இருந்து இன்னைக்கு வந்த நீங்கள்? மனதுக்கு பிடிக்கலையா? மனதுக்கு என்ன பயிறு போட்டு அவளுக்கு மகன் படிக்க மிக்க பணம் இல்லை. மகனை படிப்பிக்க பணம் இல்லையா? பணம் இல்லை. எத்தனை வயது மகனுக்கு? 18 ஐயா. 18 புது வேலைக்கு திரிவா. யார் மகள்? 18 நீங்க கல்யாணம் கண்ண சரியா லேட் ஆகுமே? நாங்கள் சரியா லேட்டு தான் கல்யாணம். என்னத்துக்கா இப்ப 18 சொன்னா ஐயா? என்ன மாதிரி இப்ப அவருக்கு என்ன வீட்டை சா அப்போ அதுக்கு விட்டுட்டு வந்தா வேற வழி இல்லை. நீங்க இப்ப விட்டுட்டு வந்தா என்னண்டு? இப்ப வயது வந்து தான் அரசாங்கம் தந்த வீட்டு திட்டம் தான், ஆனா புல்லா முடிக்கல. இப்ப நீங்க என்னத்துக்காக விட்டுட்டு வந்த நீங்கள்? அங்க இருந்து என்ன செய்யறது? அவைக்கும் ஆக்கினேன் சொல்லி யோசிக்கிறீங்களா? வீட்டுக்காரருக்கும் ஆக்கினேன் சொல்லி என்ன
உழைப்பு பிழைப்பு இல்லையா, பர்மை கொடுக்கான இதுக்கு 3000 3000 தர்றது. அதான் இப்ப மாத்து கொடுக்காவா? வெண்டைதான் வந்துருக்கிறீங்கள், பேக் கொண்டு வந்துட்டீங்களா? போப்போதான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரி வெண்டைதானே வந்துருக்கிறார் ஆள். போப்போதான் தெரியும் என்ன சரியான எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கஷ்டங்கள்லானே என்ன. அப்போ இப்போ இப்போ ஐயா இப்போ நீங்கள்லாம் இப்படி இருக்குன்னு கேட்க ஒரு வித்தியாசமான ஒரு வேறொரு வாழ்க்கை தானே ஐயா இது உண்டு. இப்போ மற்றபடி வீடுகள் வச்சிருக்கு, வீடுகளில் குடும்பங்களாக இருக்கிறதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகளும் இவ்வளோ பெரிய இதுகளை அவை செய்யினேன். அப்போ இவ்வளோ பிரச்சனைகளை இவ்வளோ அப்படி இருக்க அவைக்கு நீங்கள் என்ன மாதிரி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியான ஆக்களுக்கு நான் சொல்ல உண்மையை சொல்ல போனால், இங்கே வந்திருந்ததில் ஒவ்வொருத்தர கதைகள் கேட்கையில ஒவ்வொன்றும் வித்தியாசம் வித்தியாசமாக ரொம்ப புதுமையாகவும் இருக்குதானே. அதுக்கு தானே நான் வந்தேன். நான் வந்ததுக்கு காரணம் எங்களோட வாழ்க்கையை அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் முதலாக மெட்டாக்கண்ட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி வாழ்கிறாங்க, வீட்டு வாழ்க்கைக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம், ரொம்ப வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளக்குள்ள நம்ம துக்கங்கள் அதை விட குறைவாக தான் தெரியும். மற்றவங்களோட துக்கத்தை கேட்கும்போது நம்ம என்னமோ அதை விட நல்லா கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறோம் நம்ம தான் தோணும் மேடம். அப்போ அப்போ இப்போ பாருங்க வீட்டு உண்மையாக பார்க்க போனால் இப்போ குடும்பமாக வீட்டுக்கு இருக்கிற வந்து இப்போ இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக ஒருத்தருக்கு ஒரு ஆள் ஹெல்ப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய இது இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய முரண்பாடுகள், இவ்வளோ வாக்குவாதங்கள், புரிந்து கொள்ளாதன்மைகள், கோபங்கள், எரிச்சல், பொறாமை எல்லாமே அந்த ஒரு குடும்பத்துக்குள்ள. அப்போ அவைக்கு தெரியாது இப்படி ஒரு இடத்துல அவையை கொண்டு வந்து விட்டாலோ இல்லை ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்ந்தால் அவைக்கு எப்படி இருக்குமென்றது அவைக்கு தெரியாது. இப்போ நீங்களாம் அவ்வளோ பொறுமையாக சகிச்சு கொண்டு இப்படி வாழ்கிறீங்க ஒரு இதுகளை எவ்வளோ தனிமைன்றது இவ்வளோ ஒரு உண்மையான ஒரு இதான விஷயமே என்ன. இவர்தான் இதுக்கு டான் மாதிரி இருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஐயா. குடலும் செடியான உட்டத்த குரல்லானே என்ன? ஓம் ஐயா. எத்தனை வயது உங்களுக்கு? எனக்கு இப்போ 78 வயது. 78 எந்த இடம் நீங்கள்? மன்னார். மன்னார். சரி சொல்லுங்க, என்ன என்ன காரணம், எத்தனை எவ்வளோ காலம் நீங்கள் இங்கே வந்து? இப்போ வந்து 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம். 6 வருஷம் எனக்கு என்னத்த காரணத்துக்காக இப்படி ஒரு தனிமையான சொன்னால் பிள்ளைகளில் வேலை இல்லை. 3 பொடி எங்கள். ஒரு பொடின்னு இருக்கான் மூத்த மகன் இந்தியாவில், 2வது மகன் இருக்கான் புத்தளத்தில் கல்யாணம் முடிச்சு, 3வது மகன் இருக்கான் பறந்தேன். பிள்ளைகளில் வேலை இல்லை. வேலை இல்லைன்னா நீங்கள் தேவையில்லைன்ன மாதிரி? அப்படி தான், அதே மாதிரி தான் அவங்க உழைக்கிறதும் குடிக்கிறதும் இப்படியே திரிகிறாங்க. நான் பார்த்தேன் இதெல்லாம் சரி வராது, நான் அதோட வெளிக்கிட்டு வந்துட்டேன், இந்த மடத்துக்கு வந்துட்டேன். அப்போ இங்கே வந்திருக்காங்களா அவங்க உங்களை தேடி? இல்லை, வர இல்லை. வரவும் இல்லை? ஒரு தரம் வரையில், ஆனால் தெரியும் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு, ஆனால் வர இல்லை. இதுதான் பாசம் என்ன? உண்மையான கதை இல்லை. நாங்கள்லாம் யோசிக்கிறோம், எனக்கெல்லாம் யோசனை இருக்கு என்னன்றா, அப்போ ஒரு அப்பா விட்டுட்டு அப்பா அப்படி இப்படி விட்டு வீட்டை விட்டு போனா என்னண்டா அது எப்படி, அது போனா அப்படி எப்படின்னா நாங்கள் போய் பார்ப்போம் தானே. எங்க பார்த்தா அவங்களுக்கு அந்த பாசங்கள் இல்லை. அது அது எப்படி இல்லாமல் போனது அவங்க முருகனுக்கு தான் தெரியும். அது எனக்கு என்ன தெரியாது, அது முருகனோட தான் நம்ம கதைக்கு. எந்த குறைபாடுகளையும் முருகனுக்கு தான் நான் சொல்கிறது ஐயா. வேற ஒன்று மற்ற சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லக்கூடாது தானே. நாங்கள் ரெண்டாலும் ஒரு கவலை இருக்குன்னு பெத்த பிள்ளைகள் இப்படி விட்டுட்டு வேலையண்டு. இல்லை பிள்ளைகள கவலை இல்லை, என் மனுஷில தான் கவலை எனக்கு. ஏனுங்க? மனுஷின்டே தான் கவலை, மனுஷத்து 8 வருஷம் அதுதான் எனக்கு கவலை. பிள்ளைகள கவலை இல்லை, அவங்கள ஒரு பொம்பளை எடுத்துட்டு பொம்பளைன்ற கதையை கேட்டு தானே அவங்க நடக்கிறாங்க. அட எங்கள் அப்பாவுன்னு சொல்லி வந்து பார்த்தாங்களா, அவங்க உழைக்க இல்லையா, உழைக்க தானே செய்கிறாங்க. அவங்களுக்கு பொம்பளைன்ற கதை கேட்டால் காணும், சாராயம் குடித்தா காணும், அப்படி அந்த கட்டத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. பொம்பளைன்ற கதை கேட்டால் காணும், சாராயம் குடித்தா காணும் காணும். அப்போ அவதான் அப்படியானவங்களை குறித்து கவலைப்பட்டே நாங்கள் வீணா அழிவானே. அப்படியான கவலைப்படுறதே இல்லை, ஆனால் கவலை எனக்கு மனித ஏற்றது தான். அவள் எப்படி உங்களோட நல்ல நல்ல அன்பு அவங்களோட? ஓ பாடு சரி, நல்ல பாசம் மனுஷி. ஒரு கையில் ஒரு 2 கிலோ பார்சல் குடி தூக்கிட்டு போகவிட மாட்டேன். இங்கே கொண்டாங்க இங்கே கொண்டாங்க வாங்கிட்டு போவேன்னா பின்னால் போவேன். அப்படி பார்த்தவன் அதான். ஐயோ உங்களோட கதையை கேட்க எனக்கு சரியாக கவலையாக கிடக்கு. இப்படி ஒரு இதானே அது சரி, என்ன செய்யறது
அப்போ இது உங்களை உங்களோட வாழ்க்கையை பார்க்க எனக்கு ஒன்றுதான் தெரியுது, இது மாதிரி எல்லாருக்குமே அது ஒரு கட்டம் பெறுமென்ற மாதிரி இருக்கு. என்ன இப்படி ஒரு கட்டம் வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்தில் வந்தே தீர்மண்ட மாதிரி. இப்போ இவ்வளோ அன்பு நாங்கள் இப்போ நினைக்கிறோம் தானே, உங்களோட செட்டியோன அன்பாக இருக்கினேன், செட்டியோன பாசமாக இருக்கினேண்டு, அவை வந்து அது எவ்வளோ காலமாக அது அது எவ்வளோ காலத்துக்கு அது நீடிக்கும்? ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான், அதெல்லாம் கன காலத்துக்கு நீடிக்காது, கொஞ்சம் நாள் எப்படியோ ஏதோ ஒரு விதத்துலேனே அது இல்லாமல் போயிடும். அது குடும்பமோ இல்லைன்னு யாராக இருந்தாலும் அது அவ்வளோ தானே. அப்போ நாங்கள் இப்போ என்ன என்னென்னப்போ நாங்கள் வந்து நம்பாமல் நாங்கள் வந்து இந்த என்னென்ன சொல்கிறோம் இப்போ நாங்கள் அன்பு வச்சு அப்படி இப்போ குடும்பத்தில் சரியான அன்பு வச்சிட்டோம் ஐயா. இப்போ ஒரு காலத்தில் இப்போ அப்படி நடக்குதுன்னு வைங்க, இப்போ நான் கல்யாணம் கட்டி என்ற பிள்ளைகள் நான் சுட்டியான அன்பு வச்சுட்டேன், இனிமேல் என்ன அப்போ அதுகள் இப்போ என்ன இப்படி விட்டுட்டுதுன்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் தாங்கிக் கொள்றோன்னு தான் கேட்குறேன். முருகன்ற பேரை சொல்லி வந்து தாங்கி கொண்டே இருக்கிறேன். இந்த 6 வருஷமாக நல்லா சிரிச்சு முஸ்பாதி பண்ணி கொண்டு இருக்கிறேன். எல்லாம் முருகன் தான் அதுக்கு வழிகாட்டணும், வேறு யாரும் வழிகாட்டே இல்லாது. இல்லை இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முன்னே 200-200 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் இருக்கிறாங்க. எவனாவது ஒருத்தன் மோடி வந்து சொன்னானா இந்த மடத்துக்குள்ள அவங்க வாங்கிட்டு இந்த போகிறேன். அது அண்ணண்ணே அது நானும் பார்த்தேன்ண்ணா. அப்போ அதில் ஒரு அண்ணா அப்போ கொடுத்தேன் 200-300 ரூபா ஒருத்தன் ஓடி வந்து சொல்லேன். உங்களில் இருக்கிற ஆக்கள்லேயே ஓடி வந்து சொல்லியிருக்கலாம். ஓடி வந்து சொல்லலாம், சொல்ல மாட்டாங்க. கெட்ட ஆக்கள் இப்போ புள்ள குட்டிகளை நம்ம கெட்டான்னு சொல்கிறேன். இப்போ இதுக்குள்ளே இருக்கிறாங்களும் கெட்டாக்கள் தான் கூடுதலாக இருக்கிறாங்க. அது என்னத்துக்காக அப்படின்னு அதுவும் தண்ட காசு இப்போ அது ஒரே ஒருத்தன் கொடுக்குறான், நேரம் ஒருத்தர் அதில் தாங்க வாங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லலாமா? இப்படி கொடுக்குறாரு சொல்லலாம், இல்லாட்டி மடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு வர இல்லாமான்னு சொல்லலாம், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தங்களுக்கு கிடைச்சா காணும். அதான் உலகம் என்ன உலகமே அதான் உண்மையான கதை. முக்காசி பேரும் வெளியிடாங்களா தாங்க எவ்வளவு மிஞ்ச வந்து 3 வருஷம் என்ன காரணத்துக்காக வந்த நீங்க ஊசி போடணும்? ஊசி போட்டுல இந்த 2 முழங்காலும் 2 இதுவுமே இயலாது. அதுக்கு என்னதுக்கு நீங்கள் வீட்டை விட்டு வந்த நீங்கள் வீட்டு வாங்க கஷ்டம் கூடி போச்சு, வீட்டை கஷ்டம் கூடி போச்சு. அப்போ அதை எதிர்கொள்ளலாம் வந்த நீங்கள்ன்றீங்களோ? அப்போ வீட்டை பிள்ளையில எத்தனை பிள்ளைகள் வந்து? 3 பொம்பளை 1 ஆம்பளை. ம், 2 பொம்பளை அங்கேயும் ஓடி முடிச்சிருந்தோம். 1 70 ஒன்று 99. ம், 3 இருக்கிறா 42 வயது. ம், மற்ற ஒன்று பொடி முடித்து 3 பொம்பளை பிள்ளை அவன் ஊத்தவாயார். முதலாக ஜோசிச்சுக்கலாம் என்ன சவரங்கள் பொம்பளை சவரங்கள் இருக்குது. அவனு ஊத்தவாளி அதே கை விட்ட கேளு, மற்ற வீட்டுக்காரி காதும் கேட்காது. அதுவும் புரட்சியும் இல்லை, தாய்மாம் பிள்ளை அம்மாண்ட தமிழ் வந்த பிள்ளை தான் நான் பிடிக்கிறேன். இப்போ அது அவ விட்டுட்டு வந்தால் சரியா? அது என்னங்க குடும்பத்தை கவலைப்படுத்துறீங்களே நீங்கள்? அது குடும்பத்தை நான் போடணும். நான் ஒரு கிலோ மேலே எங்கேனாக்க 10 ரூபா 5 ரூபா சேர்த்து தெரியும், அதை கொண்டு வந்தான் சாமான் முடிஞ்சு கொண்டு கொடுத்துட்டு வர. அட அப்படியா நீங்கள்? ஆ, இப்போ ஒரு சில பேர்ட்ட வாழ்க்கை விட்டுட்டே வந்திருக்கீங்கன்னா விவரம்லாம் போயிட்டு வர வரேன்னு. உண்மையான கதையாக சொல்கிறேன். அது சொல்கிற உண்மையான கதை என்ன? முருகன் வாயில் போயிருக்கேன். சரிங்களா, காசை 50, 100, 10 ரூபா சேர்த்து 2000, 1000, 2000, 3000 சேர்த்து ஒரு கிழமையில போய் வந்தேன். போய் அந்த காலையில் சாமான் வண்டி கொடுத்துட்டு திருப்பி இங்கே வந்துடுங்க. அப்போ இது வந்து வித்தியாசமான ஒரு அன்பு. அதாவது வந்து இப்போ என்ன செய்யறது கஷ்டம், எங்களோட குடும்பத்தை எப்படியோ வாழ வைக்கணும்ன்றதுக்காக இப்போ உங்களால் வேலையும் செய்ய இல்லாது இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு வழியில் அந்த காசை சேர்த்து கொண்டு போய் வீட்டை போய் சாமான்லாம் வாங்கி கொடுத்து திருப்பி ஓடி வந்துடுவீங்க. இங்கே என்ன அடுத்த கிழமை போகணும்? அடுத்த கிழமை தான் போவேன். ம், அப்போ நான் செய்யல கடத்தொழில். ஆ, நான் தங்கு குளிப்பேன், நட்டு ஒழிப்பேன், நான் குளிப்பேன், செஞ்சு குளிப்பேன், எல்லாம் செய்வேன். இந்த கால் இல்லாத்தாலே கை இல்லாத்தாலே அந்த கொரோனா ஊசியோட கதை முடிஞ்சுது. ஓ, கொரோனா 67 வயது. ஆனால் ஒன்று உங்களுக்கு பரவாயில்லை, உங்களுக்கு இல்லை திருவாத்திரம் ஆளத்தாட்டு இருக்கிறீங்க. ஆனால் வயலா என்ன காலையில் ஐயா வணக்கம். எத்தனை எவ்வளோ ஆள் நீங்கள் வந்தீங்க? 2 வருஷம். ஏன் வந்து நீங்கள் வீட்டை விட்டு? எனக்கு ஒரு மகள். ஆ, ஒரு மகள். ஒரு மகள். ஆ, மனுஷி ஏற்றி 9 வருஷம். 9 வருஷம். ஓகே. அவளுக்கு 3 பிள்ளைங்க. ம், சிஜன் செத்து போ. ம், ஆட்ட உங்களை மகள்கிட்ட புருஷனும் சேர்த்துட்டு? ஆ, அப்போ பிள்ளையெல்லாம் 2 பேர் கட்டி விட்டாடுவார்.
அவங்களோட மகளின்ற பிள்ளையிலோ அப்போ கொடியன் பேரன் தான் இருக்கிறான். அவன் தான் கஷ்டப்பட்டும் பிள்ளைய சகோதரங்களை பார்க்குறாரோ. அப்போ நான் கஷ்டில் மேலே காலுவல் இந்த கொரோனா ஊசி மூன்று ஊசியும் போட்டால் கூட இந்த பொழுது என்றால் நடக்க மாட்டேன். அது சரி. இப்போ அது நாங்கள் இருக்கிறோம். அதுக்காக அவங்கள விட்டு விட்டு அனுப்பினவங்க இல்லை சேச்சே வேலை வலிக்கிட்டு பிள்ளைய எங்கிட்ட கஷ்டில் மேலே நான் வந்துட்டு இந்த பிச்சை எடுத்து பிள்ளைய ஓடி ஒரு மகள்லான எனக்கு. அப்போ அவன் கஷ்டமாக படாமல் நானும் நீங்கள் வந்து பையன் விட குடும்பத்து கஷ்டத்தை கொடுப்பான்னு உடனே வேறு எழுவிழாலே ஒன்றும் இல்லை. நடக்க காஞ்சி முடிச்சு கூடும். இந்த பொருளில்லைண்டா சரி பொருளில்லைண்டா சரி. ஏன்னா இந்த வீடியோவின் மூலம் நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், எல்லாருக்குமே இப்படியான ஒரு நிலைமை வரும். நாங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அதையும் தாண்டி வாழ்கிறதுக்கு பழகி கொள்ளணும். ஏன்னென்னு சொன்னால், அதுக்காக நாங்கள் சாயலாக தானே ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஆகணும். எவ்வளவோ கவலைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் வேறு வழியே இல்லை. இவங்களோட ஒப்புடைக்கெல்லாம் நாங்கள் எவ்வளவோ மேலுன்னு தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கவலைப்பட்டு கொண்டு எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களை மனதுக்கு போட்டுக்கொண்டு நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோத்தையும் கவலைப்பட்டுருக்கிறோம். ஆனால் சந்தோஷமாக வாழ வேண்டிய காலத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கவலையை மட்டும் நாங்கள் யோசிக்கொண்டிருக்கிறோம். இவங்களோட ஒப்புடைக்கெல்லாம் உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவு நல்லா தான் இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறாக்கள் அதைத்தான் புரிஞ்சு கொள்ளணும். இப்படி ஒரு வாழ்க்கை எவ்வளோ ஒரு கொடுமையான வாழ்க்கை. ஆனால் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். இந்த வீடியோவில் கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க. நான் இந்த வீடியோ எடுத்ததில் சரியான சந்தோஷப்படுறேன். அவங்களோட கருத்துக்களை அறிஞ்சதில் சரியான சந்தோஷப்படுறேன். எனக்கும் ஒரு மனதுக்கு ஒரு திடம் மனதாக இருந்துச்சு. ஓகே, நாங்கள் இன்னொரு காணொலியூடாக சந்திப்போம். நன்றி. விளங்கல கோயில் ஒன்று கேட்டேன். கோயிலில் படக்கலாமே என்ன? சரிங்க. என்ன குளிர குளிரோ இல்லை இப்படி குந்தி கொண்டு இருக்கிறீங்க? சரி, நான் வந்து அங்காள போக போகிறேன். அங்காள போய் எப்படின்னு சொன்னால், அந்த கோயில் இருக்குதானே, அந்த கோயில் சரஸ்வதி கோயில் என்ன, அதில் போய் படத்து இனி அதில் போய் சும்மா பார்த்துட்டு அங்காலே மக்கள் இருப்பாங்க உங்களை மாதிரியில், அவங்களோட சும்மா கொஞ்சம் நேரம் காய்ச்சி போட்டு கொஞ்சம் நேரம் காய்ச்சி போட்டு அப்புறம் நான் படுப்போங்க. அது மேலாம் இருக்கு. சரி, காலையில் உங்களுக்கு வயசாக முதியோர் பொம்பளை மடம் போடும் எங்கே இருக்காது? அது இந்த கால் கழுவு போய் பொம்பளை மடம் பொம்பளை மடம் இருக்கு. ஓ, கால் கழுவ போடுறது கிணறு அதே பிடிச்சாப்லே அங்காள இருக்கு. ஆ சரி சரி, அது நான் அது நாளை தானே அதோட வாய்க்கலாமே. நாளையில் இப்போ இரவில் இரவில் சாய்க்கலாம். ஓகே. சரியா, நான் போயிட்டு வரேன்.